நெல்லையில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் கத்தியால் குத்தப்பட்ட தாக்குதலுக்கு அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் உதவி ஆய்வாளருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். நெல்லையில் அபராதம் விதித்ததற்காக பெண் உதவி ஆய்வாளர் மார்க்கெட் தெரசா கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி டுவிட்டரில் கண்டனம் தெரிவித்தார். ஆளுநர் முதல் காவலர் வரை தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் தமிழ்நாடு சீர்கெட்டிருப்பதை இந்த சம்பவம் தெளிவாக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவலர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள புதிய யுக்திகளை கையாள்வதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து காவலர்களை காக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதனிடையே நெல்லையில் தாக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மார்க்கெட் தெரசாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் விசாரித்தார். ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர் தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மார்க்கெட் தெரசாவுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை வழங்க அறிவுறுத்தியிருக்கும் முதலமைச்சர் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் ஆணையிட்டார்.